நாம இப்ப சுவையான ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த தள்ளு வண்டிகள் எல்லாம் விற்பாங்க இல்லையா, அது போல ரொம்ப சுவையா இருக்கும் இந்த சூப். சுவை மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப ஹெல்தியும் கூட. நமக்கு சத்துக்கள் இல்லாம எலும்புகள் அங்கங்க உடைஞ்சு போயிருந்தாலும் சரி, திடீர்னு ஏற்பட்ட ஆக்சிடென்ட்னால நம்மளோட கை கால்ல அல்லது போன்ல ஏதாவது ஒரு போன்ல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி டைம்ல இது போல ஆட்டுக்கால் சூப்பை வாரத்துல 2 முறை கட்டாயமா எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கும்போது இது வந்து இயற்கையாவே நம்ம கை கால் உடைஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா பழையபடி சரியாகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெகுலராகவே இந்த ஆட்டுக்கால்ல ஏதாவது ஒரு டிஷ் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, அதாவது மெயினா இது போல சூப் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, கட்டாயமா உடஞ்ச எலும்புகள் எல்லாமே ஒண்ணு கூடிடும். சில குட்டீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தே இல்லாம இருப்பாங்க, லேசா அப்படின்னு தொட்டாலே போதும் பொத்துன்னு விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இம்யூனிட்டி இல்லாம அந்த எலும்புகள்ல வலு இல்லாம இருப்பாங்க. விழுந்த உடனே எலும்புகள் உடஞ்சு போயிடும். அவங்களுக்கு கட்டாயமா வாரத்துல 3 நாளாவது இது போல சூப் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் டிப்ஸ் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும், நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை நம்ம 2 முறைகள்ல எப்படி செய்யலாம் பாக்கலாம். முதல் மெத்தட் நார்மலா ரொம்ப டேஸ்டியா, நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக செய்யறதுக்காக. ரெண்டாவது மெத்தட் ரொம்ப நாள்பட்ட சளி இருமல்லாம் இருக்கும்ல அவங்களுக்காகவும், இந்த உடஞ்ச எலும்புகளை ரெக்கவர் பண்றதுக்கு வைத்திய முறையில எப்படி செஞ்சு சாப்பிடலாம்னு நான் போட்டிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இது 2 ஜோடி ஆட்டுக்கால்கள், மொத்தம் 8 கால் வாங்கியிருக்கேன். முதல் மெத்தடுக்கு 1 கால் அடுத்த மெத்தடுக்கு 1 கால் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதை நல்லா வாட்டி சுரண்டி தான் கொடுத்துருக்காங்க. கிராமப்புறங்கள்ல எல்லாம் அப்படியே கொடுத்துருவாங்க, நம்ம வீட்டுல நாம தான் செய்யணும். ஸோ இங்க ஈஸியா கிடைக்குது. இதை நம்ம நல்லா 1-4 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அந்த கருகின வாசம் இன்னும் இருக்கும், அதனால நல்லா கழுவி எடுத்துருங்க. இப்போ அந்த கருகின பகுதி எல்லாத்தையும் இது போல ஒரு கத்தி வச்சுட்டு எடுத்து விட்டுருங்க. கத்தியோ அல்லது ஸ்பூன் வச்சு கூட நீங்க எடுத்து விடலாம். பாருங்க அந்த தோல்ல எங்கெங்கெல்லாம் கருப்பு கருப்பா இருக்கோ அதையும் சேர்த்து இது போல எடுத்துருங்க. எடுத்துட்டு மறுபடியும் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசிட்டு இது போல அள்ளிட்டு எடுதுங்க. அப்பதான் அடியில அந்த நுணுங்கின அந்த எலும்புகள் எல்லாமே இருக்கும், தூசியும் இருக்கும். ஸோ அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கழுவியாச்சு. இப்ப தேவையான அளவுக்கு கொஞ்சம் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா உரசி கழுவிடுங்க. அப்பதான் அந்த கருகின வாசம் கொஞ்சம் கூட இருக்காது, அந்த ஸ்மெல் வராது. நிறைய பேருக்கு ஆட்டு கறி பிடிக்கும், அந்த தலை கால் மட்டும் பிடிக்கவே செய்யாது. அதுக்கு காரணம் என்னன்னா அதோட ஸ்மெல். அதனால இது போல வாஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் செய்யும்போது சூப்பரா இருக்கும், அந்த வாசம் கொஞ்சம் கூட இருக்காது. இப்போ ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், 1 கொத்து கருவேப்பிலை கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. 1 துண்டு இஞ்சி வெட்டி போட்டுக்கலாம். 10 பல் பூண்டு, 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாம். இதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. இதையும் கொரகொரப்பா அரைச்சாச்சு. 1 பெரிய சைஸ் தக்காளி பழம், அதையும் கட் பண்ணி கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. பாருங்க இந்த அளவு இருந்தால் போதும், ரொம்ப பெருசா இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப குட்டியா மைய அரைச்சாலும் நல்லா இருக்காது. இப்போ ஆட்டுக்காலை நம்ம இது போல சேர்த்துக்கலாம். 4 கால் மட்டும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், அதாவது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, ஏற்கனவே சேர்த்துருக்கோம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இப்போ இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா கிளறி விட்டுருங்க. 1-2 நிமிஷம் மட்டும் சூடாகட்டும். இப்போ சூடானதுக்கு அப்புறம் இது போல எடுத்து செக் பண்ணி பாருங்க, உப்பு காரம் சரியா இருக்கான்னு. 1/5 வரமிளகாய் இது போல சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல். இது குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன், இது ரொம்ப சுவையா இருக்கும். வீட்டில் அரைச்சது தான் காமன் மிளகாய்த்தூள். இதோட வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கலந்து விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டா இருந்துச்சுன்னா மூடி போட்டு 10-12 விசில் வச்சுக்கோங்க. சின்ன காலாக இருந்தால் மட்டும் 10-12 கரெக்டாக இருக்கும். பெரிய கால்களாக இருந்துச்சுன்னா 15 விசிலே விட்டுக்கோங்க. அப்போ தான் குட்டி செல்லாம் கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்க இப்போ 15 விசில் பக்கம் விட்டுருக்கேன், நல்லா வெந்திருக்கு. ஏன்னா நம்ம உடனே குக்கரை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம் அந்த விசில்களை, அதனால 15 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாம். தேவையான அளவுக்கு குறுமுளகுத்தூள் தூவி சாப்பிடுங்க, அப்போதான் டேஸ்டாக இருக்கும், அதோட ஹெல்த் பெனிஃபிட் அப்படியே கிடைக்கும். உங்களுக்கு காரம் அதுவே போதும்னா அப்படியே விட்டுருங்க.
பாருங்க எப்படி வெந்திருக்குன்னு நான் காட்டுறேன். இது போல நல்லா சுருங்கி இருந்தாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம், நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இது போல நல்லா வேக வச்சு கொடுக்கும்போது அந்த எலும்புகளையும் சேர்த்து கடிச்சு சாப்பிடுவாங்க. ஸோ ஹெல்த் பெனிஃபிட் அப்படியே கிடைக்கும் நமக்கு. ஸோ உப்பு காரம் மட்டும் கடைசியா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பரிமாறுங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. நாங்க ஊத்தியும் குடிச்சோம், இது போல சாப்பாட்டுக்கும் சேர்த்துக்கிட்டோம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ரெண்டாவது மெத்தட் பார்க்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மல்லி 1/2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1-5 புதினா இலை, 1 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு மல்லி இலைகள், தக்காளி பழம் 1 அல்லது 2 கூட சேர்த்துக்கலாம், கல்லுப்பு தேவையான அளவு. இப்போ மிளகு, சீரகம், சோம்பு, இந்த மல்லி எடுத்தோம்ல, இதை எல்லாத்தையும் நம்ம பச்சையா அரைச்சுக்க போறோம். இதை இளம் சூட்ல லைட்டா வறுத்துட்டு 1-2 நிமிஷம் வறுத்துட்டு கூட நீங்க அரைச்சுக்கோங்க, ரொம்ப மனமா இருக்கும். இப்படி கொடுக்கறது வைத்தியத்துக்காக கொடுப்பாங்க. சோ 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. இப்போ 150 கிராம் சின்ன வெங்காயம், 1 பெரிய சைஸ் தக்காளி பழம், 2 சேர்த்து இது போல அரைச்சுக்கலாம். இப்போ குக்கர்ல 4 கால் மட்டும் சேர்த்திருக்கோம். 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன், 1 to 1.75 லிட்டர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் சேர்த்தா கூட போதும். உப்பு தேவையான அளவுக்கு. அரைச்சு வச்ச அந்த பொடிகளையும் சேர்த்துக்கோங்க. அரைச்சு வச்ச தக்காளி வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிடும். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1-5 புதினா, ரொம்ப சேர்க்க கூடாது, ஃப்ளேவருக்காக மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள், 1/2 டீஸ்பூன் மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெய் 1/2 டீஸ்பூன் சேர்க்க போறோம், அல்லது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. தாளிச்சு சாப்பிடக்கூடாது இந்த எலும்ப, அதனால நம்ம இப்படி சேர்த்துக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. காரம் கொஞ்சம் கொதிக்கும் போது எக்ஸஸ் ஆகும், உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சரியா இருக்குன்னா மூடி வச்சுட்டு இதே போல 12 to 15 விசில் விட்டுக்கோங்க. நீங்க நல்லா எலும்பு கடிப்பீங்கன்னா 12 விசில் விட்டாலே போதும். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு, அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இது பச்சையா சேர்த்து அரைச்சிருக்கோம், ரொம்ப ஹெல்தி. இப்போ லாஸ்டா சாப்பிடும் போது இது போல மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்தியா இருக்கும், நார்மல் டேஸ்ட்ல இருக்கும், ரொம்ப சுவையா இருக்காது, ஓரளவுக்கு மசாலா டேஸ்டோட கலந்த மாதிரி இருக்கும். இது போல சாப்பிடும் போது இந்த பிரேக்கான எல்லா எலும்புகளும் கண்டிப்பா ஒண்ணு கூடிடும். இது போல வாரத்துல 3 நாளாவது நீங்க கட்டாயமா கொடுக்கணும். இது போல ஆட்டுக்கல்ல செஞ்ச சூப்பு, நாட்டுக்கோழியில செஞ்ச குழம்பு, பிரண்டைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அதுல செஞ்ச அந்த துவையல் அல்லது குழம்பு, இது போல ரெகுலரா கொடுக்கும்போது 3 மாசத்துல கட்டாயமா உடைஞ்சு போன எல்லா எலும்புகளும் ஒண்ணு கூடிடும். தொடர்ந்து கொடுக்கணும். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாட்டுக்கோழி குழம்பும் சுவையான பிரண்டை துவையல் எப்படி செய்யுதுன்னு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.